இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு டயட் ரெசிபியில அவல் வச்சு ஒரு உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல அவல் வச்சு ஒரு இனிப்பு பொங்கல் எப்படி பண்றதுன்னு பாத்துருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அவல் வந்து ஒரு ரொம்ப லோ கேலரி ஃபுட் தான். இதுல நிறைய புரதம் ஊட்டச்சத்துக்கள்லாம் அடங்கி இருக்கு. குறிப்பா குறைவான கொழுப்பும் குறைவான கேலரியும் இருக்கு. அதனால இதை டயட்ல இருக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். பசிய வந்து போக்கும். காலையில இதை சாப்பிட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லா நம்மளுக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். உடல் சூட்டை தணித்து உடல் எடையையும் இது குறைக்குது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 250 கிராம் அளவுக்கு அவல் போட்டிருக்கேன். சிவப்பு அவல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம் போட்டு பொரிய விட்டுறலாம். பாதி பல்லாரி எடுத்து சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு பொன்னிறமாகற வரைக்கும் இத ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இது மசீர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, இதுக்கு பதிலா மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் இதை 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா மல்லித்தழை, கொஞ்சமா கருவேப்பிள்ளை, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல ஊற வச்ச அவலை நல்லா வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். அப்பதான் நல்ல உப்புமா வந்து உதிரி உதிரியா வரும். இத நல்லா எல்லா மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமா வறுத்த முந்திரி பருப்பு, சின்ன லெமனுக்கு 1/2 லெமன் எடுத்து அந்த சாரை புழிஞ்சிட்டு ஒரு கிளறு கிளறு விட்டுட்டீங்கன்னா சூப்பரான அவல் உப்புமா ரெடி. நமக்கு மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப இது பிடிக்கும். அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவாக சாப்பிட்டு ஸ்லோவான வெயிட் லாஸ் பண்ணுங்க. நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.